பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் கூறிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனர் நற்கருணை ஆண்டவர், இதோ நம்முடைய மத்தியிலே
பிரசன்னமாக இருக்கிறார். சென்ற இடமெல்லாம் நல்லதையே செய்தவர். குருடருக்கு பார்வை கொடுத்தவர். செவிடரை கேட்க செய்தவர். ஊமையரே பேச வைத்தவர். துளு நோயாளர்களை தன்னுடைய கரங்களால் தொட்டு குணப்படுத்தியவர். செத்துப்போனவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஆண்டவர். இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் நம்மை கைவிடலாம். நம்முடைய சொந்தம் பந்தம் நம்ம கூட இருக்கிறவங்க நம்புறவங்க எல்லாரும் நம்மை கைவிடலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத ஆண்டவர். யார் நம்மை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 5 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 38 ஆண்டுகளாக ஒரே இடத்துல முடங்கி போய் கிடந்த அந்த மனிதனை அவனால இயேசுட வர முடியாது என்பதை தெரிந்து அவரே அந்த மனிதனை சந்தித்து நலம் பெற விரும்புகிறாயா சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு நான் விரும்புகிறேன் நலமாக என்று சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். மார்க் செய்தி 10 அதிகாரத்திலே பார்வையற்ற அந்த பார்த்திமே ஒரே இடத்திலே முடங்கி போய் கிடக்கிறான். இயேசு தன்னை கடந்து செல்கிறார் என்று தெரிந்தவுடனே இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி கதறி அழுது கேட்கின்றார். இயேசு ஆண்டவர் அந்த பார்வையற்ற பார்த்திமே நோக்கி மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்கிறார். இயேசு சுகம் கொடுப்பதற்கு முன்பாக அவரிடம் கேட்கிறார் என்னால இது செய்ய முடியும்னு நீ நம்புறியா? கடைசி ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய கடவுள் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மை தேடி வருபவர். நம்முடைய கடவுள் தன்னுடைய தேவையை அறிந்து அவரிடம் செல்கிற பொழுது அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பவர். இது இந்த நாளிலே நாம் கொரோனா தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க இது இந்த பொழுதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். வாக்கு மாறாத கடவுளுடைய பிரசன்னத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தேவனால முடியாத காரியம் கிடையவே கிடையாது. இந்த தேவனால எல்லாமே கூடும். இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் திரு இதயத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி நமக்காக தேவன் காத்திருக்கிறார். தாண்டவர் உற்று நோக்குவோம். நற்கரணை ஆண்டவர் உற்று நோக்குவோம். இந்த நேரத்திலே நாம் இந்த சக்தி வாய்ந்த விடுதலை ஜெபமாலையை நாம் சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவளே ஒருமித்த மனத்தோடு ஆண்டவர் இன்று இந்த நேரத்திலே இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று நம்புவோம். இந்த சக்தி வாய்ந்த விடுதலை ஜெபமாலையை இந்த 10 மணியை வாஞ்சியோடு நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த 10 மணியை நாம் சொல்லி ஜெபிக்கிற பொழுது இன்று மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நமக்கு தெரிந்தவர்கள் இந்த கொரோனா
தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, நம்மிடம் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்களா, அவர்களை நினைவு வருவோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உலகின் பல இடங்களிலே இந்த தொற்றுநோயால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்றுநோயினால் ஊரடங்கு விதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையிலே நாம் சீராக நம்முடைய வாழ்க்கையை செலுத்த எத்தனையோ நபர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைநிலை முதல் அரசு அதிகாரிகள், நம்மை ஆள்கின்ற தலைவர்கள் வரை எத்தனையோ தியாகங்கள், அவர்களுக்காகவும் இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். மிக சிறப்பார்வத்திலே மருத்துவர்கள், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் செய்கிற தியாகங்கள் எத்தனையோ எத்தனை. மேலும் இந்த நோய் மேலும் மேலும் பரவாமல் இருக்கவும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தவர்களுக்கு ஆண்டவதாமி அவர்களுக்கு நித்திய நிலைப்பாட்டியை கொடுக்கவும் சிறப்பாக ஜெபிப்போம். இதோ இந்த ஊரடங்கு காலங்களிலே பசிப்பட்டினியால் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை ஆண்டவர் காட்ட சிறப்பாக வேண்டுவோம். நாம் வரக்கூடிய காலங்களிலே பொருளாதார மந்தநிலையிலிருந்து நாம் வெளியே வர ஆண்டவர் தாமே இந்த சமூகத்தை இந்த உலகத்தை பாதுகாக்க, மக்கள் எல்லோருமே தங்களுடைய பாவங்களிலிருந்து அறிக்கையிட்டு மனமாறி ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொள்ள இந்த 10 மணியிலே நாம் வஞ்சியோடு ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாம் கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக ஆமென் இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார் நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்களை இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக ஆமென் அனைவரும் இணைந்து சொல்வோம் ஓ பரிசுத்த ஆவியே உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம் ஆமென் ஜெபிப்புமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம் உம்முடைய ஆற்றல் பாதுகாப்பு குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும்
இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா. திருப்பாடல் 105 ஒன்றிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். கடவுளுடைய பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். திருப்பாடல் 69:30 நாம் வாசிக்கின்றோம். அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவளுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பகிருங்கள், ஏனெனில் இது என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். மத்தேயு நற்செய்தி 26:27-28 வரை இறைவார்த்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமுகம் 5:20 வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்கள் எத்தனையோ எத்தனை. இந்த ஊரடங்கு காலங்களிலே நாம் குடும்பத்தோடு இருந்து குடும்ப உறவை ஆழப்படுத்த இறைவன் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்வோம். இந்த வினாடி வரைக்கும் வேலை வேலை, பணம் பணம், பொருள் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் ஓடிட்டே இருந்தோம். ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தோடு ஆற அமர்ந்து உட்கார்ந்து ஒருவர் மற்றவரை பற்றி தெரிந்து கொள்ள, நம்முடைய உறவுகளை இன்னும் ஆழப்படுத்த, அன்பை ஒருவர் மற்றோடு பரிமாற, இன்னும் ஆழமா ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்வோம். நம்முடைய பிள்ளைகளோடு அதிகமான நேரங்களை நாம் செலவிட்டிருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நோயின் காரணமாக ஊரடங்கு அறிவித்த நிலையில ஒருவேளை நாம் வெளியே போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்குள் இருக்கிற பல திறமைகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகளை நாம் தெரிந்திருக்கிறோம். ஆண்டவர் தந்த இந்த ஆசிருக்காக நன்றி செல்வோம். இந்த நாட்களிலே இறை உறவிலே நாம் ஆளப்பட்டிருக்கிறோம். திருப்பலுடைய மகிமை, திருவிருது, நற்கருணை, ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை இந்த நாட்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில இறைவன் செய்த, குறிப்பாக இந்த நாட்களில் இறைவன் செய்த ஒவ்வொரு நேரத்து பார்த்து நன்றி சொல்வோம். உங்களுடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்லுங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருடைய பேர் சொல்லி, பேர் பேராக சொல்லி நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பவுலிலா திசுலுக்கு எழுதிய திருமுகம் 5:16-18 எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமா நன்றி சொல்லுங்க, துன்பமா நன்றி சொல்லுங்க, கவலையா நன்றி சொல்லுங்க, விரக்தியா நன்றி சொல்லுங்க.
என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வார். அசைக்க முடியாத அரசை பெற்றுக் கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றி உணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். எபிரேயர்கள் புத்தகம் 12:28 நாம் வாசிக்கின்றோம், நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக, அக்களிப்போடு அவர்தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. திருப்பாடல் 107:22 வாசிக்கின்றோம். இந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. சின்ன ஒரு காரியமா இருந்தா நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பிள்ளைகள் இந்த கொரோனா தொற்றுநோயால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வேளையில ஆண்டவர் நம்மை பராமரித்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நேரத்துல, வீட்டுல முடக்கி விடப்பட்ட அந்த நேரத்துல ஆண்டவர் எத்தனையோ மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இது இந்த நேரம் ஆண்டவரை உற்று நோக்குகிற நேரம். இந்த தேவனால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னம் உயிருள்ள பிரசன்னம். அப்படியே ஆண்டவரை பாருங்க, தற்கண்ணை ஆண்டவரை உற்று வைக்குங்க. ஆண்டவரே நீங்க இல்லைன்னு நான் இல்லை, நான் வாழ்வது இயங்குவது எல்லாம் உங்களால் தான். என்னை வாழ்க்கையை நீங்க போட்ட பிச்சை ஆண்டவரே நீங்க இல்லைன்னா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. ஒருவேளை நான் பணம் சம்பாதிச்சிருக்கலாம், பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம், நிறைய சொத்துக்கள் நான் வாங்கி போட்டிருக்கலாம். ஆண்டவரே நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு செகண்ட் போதும், ஒரு வினாடி போதும். ஆண்டவரே நான் வாழ்வது இயங்குவது எல்லாம் உமால் தான், நீங்க இல்லைன்னா நான் இல்லை. ஆண்டவரே நீ இல்லையே நான் இல்லையே. உங்களுடைய அன்பு பிரசனம் போதுங்க ஆண்டவரே. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், இந்த உலகத்திலுக்கு வேற எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், உங்களுடைய அன்பு பிரசனம் மட்டுமே போதும். அலைகின்றேனே அழுகின்றேனே, என்னுடைய கண்ணீர் துடைப்பாயே, என் தோழனே நீ மட்டுமே ஆதாரமே. ஒரு வார்த்தை சொல்லி என்னை தேற்றும் என் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் என்னுடைய ஆன்மாவை சுகப்படுத்தும். இந்த நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற நேரம். நற்கண்ணை ஆண்டவரை உற்று நோக்கி நான் பாடப்பாட, இரண்டு வரிகள் தான் பாடப்பாட, நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்தவாறு இந்த பாடலை உள்வாங்கி பக்தியோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவளாக பாடி ஆண்டவரோடு ஒன்றி திருப்போம். போதும்மையா, நீ இல்லையே நான் இல்லையே.
சரணம் போதும் ஐயா. நீ மட்டுமே ஆதாரமே.
என் ஆன்மா குணமாக்கி சுகமாக்குமே. யோவானன் செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 3-15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் மற்றூருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரியாம், இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 500 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்கள் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாட்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கோடைகளில் நிரப்பினார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள கடவுளுடைய ஆற்றலை நாம் கையிலே எடுப்போம். தங்கள் வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை மனிதர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை வைத்து அவளை 3 வகைகளாக நாம் பிரிக்கலாம். 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு துண்டும் கிடைக்காது என்று பிலிப்பு சொல்வது பிரச்சனையோ பெருசு, நம்மாலோ ஒன்றும் செய்ய முடியாது என்று தங்களது இயலாமையை நினைத்து வருந்தும் மனிதர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்தும் முதல் வகையை சார்ந்தவர்கள். இங்கே சிறுவன் ஒருவர் இருக்கிறான், அவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்கள் உள்ளன என்று அந்திரேயா சொல்வது பிரச்சனையை தீர்க்க என்னால் ஏதோ கொஞ்சம் முயற்சி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய தன் நம்பிக்கை மனிதனுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்டவர்கள் இந்த 2வது வகையை சார்ந்தவர்கள். 3வது வகையினரோ பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தங்களுடைய சொந்த ஆற்றலை பயன்படுத்துவது மட்டும் போதுமானது அல்ல என்பதை உணர்ந்து அதையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாத கடவுளின் ஆற்றலை கையிலே எடுப்பவர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த 3 வகைகளில் எந்த வகையை சார்ந்தவர்கள்? கொரோனா தொற்று நோயின் பாதிப்பால் ஏறக்குறைய 180,000 மேற்பட்ட மக்கள் உலகமெங்கும் இறந்திருக்கிற இந்த வேளையிலே பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்புக்குள்ளாகி தாங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே
நாம் வாழ்கிற நம்முடைய பகுதிகளிலே ஒவ்வொரு நாளும் புதிதாய் தொற்று நோய் கண்டறியப்படுகிற நிலையிலே நாம் யாரை போல நாம் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள கடவுளுடைய ஆற்றலை கையில் எடுக்கிறோமா? கடவுள் இருக்கிறார், கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார், நிச்சயமாக அவர் காப்பாற்றுவார். இன்று வரை வழி நடத்திய தேவன் நாளையும் நாளை மறுநாளும் அதற்கு பின் வரக்கூடிய நாட்களிலும் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கடவுளின் ஆற்றலை நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலே கையில் எடுக்கிறோமா? இது ஆண்டவர் அழைக்கிறார். மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையா? வா, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு, என்கிட்ட வா. அந்த சிறுவன் திரண்டை இருந்ததை கொடுத்தான், அதிலிருந்து ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் செய்தார். அன்புக்குரிய நாம் நம்மையே கொடுப்போம், முயற்சி செய்வோம், ஆண்டவர் தொடுவார். அது எப்படிப்பட்ட இயலாத காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை நமக்கு நடத்தி கொடுப்பார். இந்த நேரம் ஜெபிக்கிற நேரம், இந்த நேரம் ஜெபிக்கிற நேரம், கொரோனா தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிற நேரம், பஞ்சத்தால பசியால பசி பிணியால கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிற நேரம், விவசாயிகள் கடன் வாங்கி பல்வேறு நிலைகளிலே விளைச்சலுக்கு தயாரான நிலையில தாங்கள் தங்களுக்கு விளைந்திருக்கிற அந்த பொருட்களை காய்கறிகளை விற்க முடியாமல் கடன் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிற வேளையில நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம். பக்தியோடு ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கொரோனா தொற்றுநோயால் லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா உலகமெங்கும் சாகிறத வேளையில தினமும் தொற்றுநோய் பரவுறதால் எங்க பார்த்தாலும் மரண பயம், பொருளாதார மந்த நிலை, கடன் பிரச்சனை, சாப்பிட கூட வழி இல்ல, பயம், அச்சம், விரக்தி. போதுமாண்டவரே, இந்த கொரோனா வியாதி போதுமாண்டவரே, வாழ்வதே மீனோ, போகும் வாழ்வதே மீனோ, போகும் கடன் தொல்லை தானோ, கடன் கடன் தொல்லையால யாருக்கும் தெரியாமல் ஒளிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த நேரத்துல, எல்லோரும் என்னை பழி துடைத்த அந்த நேரத்துல, அவமானத்தால வாழ்க்கையில விரக்தி அடைந்த அந்த தருணத்துல நீ சொன்ன அந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தை நம்பி இதோ வந்திருக்கிறேன். என்னை பாருங்க ஆண்டவரே. யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டே, ஏது பாதை புரியாமல் அழுது நின்றே, யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கொண்டே, ஏது பாதை புரியாமல் அழுது நின்றே, எல்லோரும் என்னை பழிக்கு
நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் அன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கண்ணறினேன். தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவருடைய செவிகளுக்கு எட்டியது. திரு பாடல் 18:6 வாசிக்கின்றோம். இணை சட்டம் 7:15 எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். இசையா 53:5 அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ் வழங்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆமாண்டவரே, உம்முடைய காயங்களால் நாங்கள் குணமடைகின்றோம். நீ சுகம் பெறும் தேவன், அற்புதம் நிகழ்த்தக்கூடிய தேவன். உம்மால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. உம்மால் எல்லாமே கூடும், எல்லாமே முடியும். ஆண்டவரே, உம்மால முடியாத ஒரு சின்ன காரியம் கூட கிடையாது. ஆண்டவரே, இதோ ஜெபிக்கிறோம், இதோ ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீர், எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர் என்று திருப்பாடல் 103:3 வாசிக்கின்றோம். பச்சையிலேயோ கழும்போ அவளுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே ஒரு செல் சொல்லே எல்லா மனிதர்களுக்கும் நலம் அளிக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நலம் தரக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, குணம் அளிக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் உம்முடைய வார்த்தையால் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த தொற்று நோய் அதிக அதிகமாய் பரவி வருகிற இந்த வேளையிலே இந்த வியாதியால் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பவர்களுக்கு மன தைரியத்தை தாருங்க ஆண்டவரே. கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையிலே
தங்களுடைய உயிரையை பணையம் வைத்து மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த லாக்டவுன் காரணமாக போதிய வருமானம் இல்லாமல், சாப்பிட கூட வசதி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. உலக மக்களை இந்த நோயிலிருந்து பாதுகாத்துடுங்க ஆண்டவரே. உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துடுங்க. இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துடுங்க. எங்கள் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துடுங்க. நாங்கள் வாழ்கிற எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் எதுவுமே ஆண்டவரே. சுடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீரே. என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்களுடைய நாட்டை ஆசீர்வதிங்க. என்னை போல எத்தனையோ பேர் உலகின் எல்லா இடங்களிலும் நம்பிக்கொண்டு ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கை வீட்டாதுங்க தேவனே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தேவனே, தொடுங்க தொடுங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசீரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பீர் கீதத்தை பாடுவோம். நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீருடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.